தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 16 தொழில் நிறுவனங்கள் 5137 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீட்டு திட்டங்களை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுத்தாகின. இதுகுறித்து தமிழக அரசு விடுத்துள்ள அறிக்கையில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் தலைமையில் உயர்நிலை குழுவை தமிழக முதல்வர் அமைத்ததாகவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஒற்றை சாளர முறையில் அனுமதிகள் உடனுக்குடன் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த மே மாதம் 17 தொழில் நிறுவனங்கள் 15128 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 20 8 தொழில் நிறுவனங்கள் 10399 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 16 நிறுவனங்கள் 5137 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்திட்டங்களை துவங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் இன்று கையெழுத்தாகின. இவற்றில் 6 திட்டங்களுக்கு நேரடியாகவும் 10 திட்டங்களுக்கு காணொலி காட்சி மூலமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அமெரிக்காவைச் சேர்ந்த பல நிறுவனங்கள் இன்று கையெழுத்திட்டன. இதன் மூலம் 6555 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.